எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும் போது. சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டா 40 கதையில நான் தூங்கிட்டேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நான் தூங்காத ஒரு கதை, ஹரி சொன்ன ஒரு கதை, உன்ட்டு ப்ரோ நான் அந்த கதையில தூங்கல, கண்டிப்பா இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எனக்கு ஹரிக்கு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நான் அவர்கிட்ட போய் லூசு மாதிரி வளருவேன். ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படிமா. அவரு யாரா நீ அப்படின்னு பாருங்க. இந்த தோணித்தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. பிரஷர் போட்டே இருப்பான், என் படம் இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நெக்ஸ்ட் இந்த பண்ணி கொடுங்க இல்லைன்னா அப்புறம் அப்புறம் பாருங்க நான் கோச்சி பண்ணி சொல்லி நிறைய சண்டை போடுவேன். அவர் பாப்பாரு, ப்ரோ இருங்க ப்ரோ வரும் ப்ரோ பிளீஸ். அவர் அடிக்கடி கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, பிளீஸ் ட்ரஸ் மீ. ரொம்ப வாசிக்காத. திரும்ப சொல்றேன், 100 படம் 1000 படம் எனக்கு ஆசை இல்லை சார், இந்த ஒரு படம் எனக்கு கொடுத்துட்டீங்க, ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். டேய் இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு புகழோட அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவன் பாருங்க, அவன்லாம் பாருங்க ஏதோ போயிட்டு அப்படியே டவலக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், ஆனா இந்த படத்துல நீங்க அவன அழகா காட்டிருக்கீங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி. ஐயோ போச்சே. நான் அழகா பிறந்தேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்ப அம்மாக்கு தேங்க் பண்ணுங்க, நல்லா நடிக்கிறேன்னா என்ன தேங்க் பண்ணுங்க. ரொம்ப வாசிக்காத. இது மட்டும்தான், நான் அழகனா இருக்க மட்டும் விரும்பல, ஒரு நடிகனா இருக்கும் ஆசைப்படுறேன். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. மைண்ட்ல எதுவும் ஓட மாட்டேங்குது, எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் வரல, எனக்கு தெரியுது உளறேன் எதோ பேசுறேன்னு தெரியுது. ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. நீங்க எப்பவும் என் கூட இருந்தா போதுங்க, நான் வந்துட்டே இருப்பேன் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும் போது. சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டா 40 கதையில நான் தூங்கிட்டேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நான் தூங்காத ஒரு கதை, ஹரி சொன்ன ஒரு கதை, உன்ட்டு ப்ரோ நான் அந்த கதையில தூங்கல, கண்டிப்பா இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.